ஆய் எல்காதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் உள்ள சிம்பத்தினால இல்ல டென்ஷன் எனக்கு செட் ஆகாது ஆகஸ்ட் முதல் உலகம் எங்கும் ஸ்ரீ நாலு மாடல்ல ஒரு நியூ ஃபோர்டபுள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு சாய் இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட கதை வசனகர்த்தாவும் கர்த்தாவும் நடிகருமான கோஸ் ரங்கா நடிகர் திலகத்தின் கீழ்வானம் சேவக்கும் படத்திற்கு கதையும் முத்துக்கள் மூன்று படத்துக்கு கதை வசனமும் எழுதுகின்ற வாய்ப்பினை பெற்ற குரிய கோஸ் ரங்காவை சிவாஜியினுடைய தீவிர வெறியர் என்றே சொல்லலாம்

வணக்கம் சார் உங்களுக்கு எங்கே நாடகத்தில் ஸ்கூல் டேஸ் படிக்கும்பொழுதே இந்த தெருவில் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு சிந்தாமணி இருந்தேன் நான் சிந்தாமணி இந்த அக்ரஹாரத்தில் ஒன்று இருந்தேன் அந்த ஒவ்வொரு ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு அதுலேருந்து ஸ்டேஜெல்லாம் போட்டு இதுக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஜெல்லாம் போடுவேன் ஸ்டேஜ் போடுறதுக்கே என்னென்னாக்க யார் வீட்டில் பெஞ்ச் இருக்கோ அவளுக்கு தான் ரோல் கொடு ரோல் கொடுப்பேன் பெஞ்செலாம் கொடுத்தா தான் ஸ்டேஜ் போட முடியும்னால அதுதான் கண்டிஷன் நடிக்கிறதுலாம் முக்கியம் நடிக்க நான் நடிக்க வச்சிருவேன் எல்லாரையும் அந்த அளவுக்கு தூர் சிப்போம் சின்ன வயசுலேருந்தே வெரி நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கினேன் காலேஜில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் இன்ஜினியரிங் படித்தேன் பி மெக்கானிக்கல் நாங்கள் காலேஜில் காட் லார்ட் ஆஃப் அவார்ட்ஸ் இன்ட்ரமீடியல் ட்ராமாட்டிக் காம்படிஷனும் நடத்துவாள் ஒரு ஒரு இயரும் ஒரு ஒரு ட்ராமா போடணும் அந்த இதில் வந்து எது பெஸ்ட்டோ அது அது மாதிரி பெஸ்ட்டு ட்ராமா பெஸ்ட் ஆக்டர் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயரில் வந்து ரெண்டு வருஷமும் பெஸ்ட் ஆக்டர் வாங்கினேன் ஃபைனல் இயரில் டீல் ஒரு ட்ராமா போட்டேன் அதுக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட் ரைட்டர் பெஸ்ட் ஆக்டர் அது அந்த விரிவு முடியாமல் இங்கே வந்து மெட்ராஸில் யாரும் தெரியல இப்போ சந்திரசேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவங்க மூலிமா விஷ் ட்ரூப்பில் போய் இன்ட்ரடியூஸ் ஆகி அண்ணாமலை மண்டலத்தில் ஒரு தடவை மீட்டிங் வச்சாங்க என்னுடைய ஸ்கிரிப்டை ஒன்று காமிச்சேன் உனக்கு ரைட்டராகணுமா நடிகனாகணுமா விஷ் இல்லை சார் எனக்கு வந்து நடிகன் ஆகணும் அதுக்கு யாரும் தரலைன்னு நானே டிராமப்படலங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒன்று பண்ணேன் ஸ்கிரிப்டை நான் படிக்கிறேன் நல்லா இருந்ததுன்னாக்கா நான் நாங்கள் யோசிப்போம் அப்படி இல்லைனாக்கா எங்கள் ட்ரூப்பில் வந்து சின்ன ரோல் தான் கொடுப்போம் நீ எப்படி எப்படி தெரியாது தெரியாதுண்ணே ஹலோ சார் எப்படி அந்த மாதிரி ஓடு கொடுப்போம் அதில் ஒழுங்காக டிராமாவுக்குலாம் வந்து ஏன் பண்ணக்கா அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகலாம் அக்கார்டிங் டுவர் டேலண்ட்டு சரி சார் ட்ராமா படிச்சுட்டு வந்து அடுத்து மியூசிக் அகாடமி வரணும் இன்னொன்று அடுத்த நாள் ட்ராமாவுக்கு நாங்கள் ஒன்று அப்பா ட்ராமா படித்தேன் எல்லாம் வந்து காலேஜ் தைப்பாக இருக்கட்டும் நாங்கள்லாம் வந்து மயிலாப்பூர் மாமியளுக்காக ட்ராமா போடுறோம் அதனால் வந்து இல்லை ஆனால் ரெண்டு டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதை வேணால் நான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா என்ன டயலாக் சார் அப்படின்னா ஒரு பைத்தியகார ஹாஸ்பத்திரியில் பைத்திகளை வைத்தியம் பார்க்குற பைத்திக்கார வைத்தியருக்கு பைத்தி பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்திகளை வைத்தியம் பார்க்குற பைத்திக்கார வைத்தியிட்ட போய் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார் இந்த ட்ரா ட்ராவல் சார் பிடிச்சதுதான் சார் அதை யூஸ் பண்ணுவீங்க அது அப்படின்னு ஓகே சார் அடுத்தது சார் நான் நான் சிங்கம் அதுக்கு முன்னாடி அவன் கொசு அப்படின்னு தட்டி நான் பார்த்துக்கிறேன் குழம்பு ஒரு கேரக்டர் என் தட்டிட்டு சிங்கத்தை வலை வச்சு பிடிக்கிறோம் நான் கொசுவுக்கு மேலே நாம தான் வலை போகிறோம் ஜாகிரத இந்த ரெண்டு டேலாக குடிச்சிது ரெண்டையும் எஸ் யூ ஸ்டேட்டு குடும்பம் கலப்பதில் அதில் இந்த ட்ராமா வேறு ரஜினி சார் படத்தில் யூஸ் பண்ண நினைக்கிறேன் அது மூலிமா அதுக்கப்புறம் யூடியூப்பில் ட்ராமா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா அது பாலான்னு நடிச்சிருந்தார் தமராசா பாலா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல வெட்டியாக இருப்பார்ல அவர் வந்து நடிச்சுட்டு இருந்தார் காதர்குட்டி சாஹேப்பாக பார்த்தா அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் குரலில் ஏதோ ப்ராப்ளம் அன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் விசில் அந்த ரோலுக்கு போய்ட்டு ரங்காணி வந்து ராஜபாடு ரோல் பண்ணுவியா அப்படின்னார் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஏன்னா அந்த ஒரு பதினஞ்சு டிராமாக்குள்ளேயே இந்த ட்ராமா எல்லாருடைய டேலாக்கும் மனப்பாடு ஆடு ஆயிடும் எனக்கு சின்ன ரோலுங்கிறதுனால இன்னும் இல்லை வெறி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி அவன் அப்படி பண்ணாமே பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அப்படி இப்படி அந்த ரோல் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அதுலேருந்து எப்படி குட் நல்ல நல்ல ரோல் இந்த காலகட்டத்தில் என்னென்ன ட்ராமாலாம் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிராமா அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நாங்கள் முப்பத்தி நாலு ட்ராமா போடுவோம் அச்சுஜிமார்க்கு முப்பத்தி ஒரு முப்பது முப்பத்தி ஒரு நாள் தானே வாசத்துக்கு தரேன் வாசத்துக்குள்ளக்கா சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஏசி ஆடிட்டோட அண்ணாவலம் ராணி சித்திகால் இடத்துல மியூசிக் அகாடமிலாம் அந்த மாதிரிலாம் போடுவோம் அதனால் ட்ராமா டெய்லி வந்து கார்பன் மின்னஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அது திருவொற்றியூரில் இருக்கு நான் அவன் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா இப்போ இன்ஜினியர் சொல்கிறதுக்கு நானே என்னை ஞாபகப்படுத்திக்கிறேன் மாதிரி அதனால் வந்து கார்பன் மினஸ் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு மயிலாப்பூர்லேருந்து போனால் அது வந்து திருவற்றியூர் அங்கேருந்து அஞ்சு மணிக்கு டியூட்டி முடியும் மற்ற ஏழு மணிக்குள்ளே வந்து விஷ் கம் டு ட்ராமா தேட்டர் ஆரமிக்கால்குள்ளே வந்து மேக்கப் போட்டுட்டு நடித்து கடித்து அது மறுநாள் காத்தால் ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் நான் முடிஞ்சோன்னு விட்டுருவோம்மா எல்லாம் இன்றைக்கி பார்த்தேன் என்ஜிஓக்கு சூப்பராக போச்சு நான் அந்தளவுக்கு கைதுட்டு வாங்கினேன் இந்த மாதிரி தற்பெருமைகள் அது இதெல்லாம் விட்டு வீட்டுக்கு பொறுத்து பனி பன்னெண்டு ஆகிடும் மறுநாள் காத்தால் ஆறு மணிக்கு வேறு யாருடைய நாடகங்கள்லாம் அப்போ நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்க நீங்கள் நாடகம் போட்டு காத்தாடி ராமூர்த்தி ட்ரூப்பில் வந்து நான் சைடு ஆர்டிஸ்ட்டு ஏன்னா விசு வந்து காத்தாடி ராம ராமூர்த்தி டூப்பு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து டேக் பண்ணுவோம் எங்கள் ட்ராமா இல்லைன்னா காத்தாடி அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான் டே ரங்கா தெரியும் மனமாளிங்க ஒரு ஆள் இன்றைக்கி டெல்லி கனேஷ்டி வரலாடா அனிவாடா ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அவத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வைஜிபிட்ரு மௌலி அந்த டேங்கப்பா என்ன ஆர்டிஸ்ட் என்ன டைமிங் ஏஆர்எஸ் மௌலி அந்த இதெல்லாம் பிடிக்கும் மேஜர் சாருடைய ட்ராமா எல்லாமே ட்ராமா எங்களுக்கு இல்லைன்னாக்கா அந்த ட்ராமா பெற்றது அது ஏன்னா ஒரு ட்ராமா ஒரு அவலசம் கழிதான் நூற்றம்பது ரூபா போச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் அடுத்த ட்ராமாவுக்கு ஒரு நாலு மாதம் டைம் இருக்காங்க அந்த பீரியடில் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் எந்த காலகட்டத்தில் விஷ்வினுடைய ட்ருப்பில் எனக்கு ஒரு முக்கியமான அங்கம் மானிங் அவள் சுமங்களுதான் அந்த ஆக்டர் இஸ் குரியகோஸ் ரூம் குரியகோஸ் ரங்கானு இந்த பெயரும் தானே தான் பெயர் ஏற்கனவே அது விஷ்பி சார் இந்த முதல் படம் குடும்பம் இருக்கா நடித்த போது அவர் தான் குரியகோஸ் ரங்கானு மாற்றி கொடுத்தார் ஏன்னா அப்போ ஆல்ரெடி பழைய இடாய்டர் ரங்கான் இருந்தார் இல்லையா அவருக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு அந்த அந்த ரோல் ச விகம வெரி வெரி பாப்புலர் ரோல் அது நிறைய பேர் இன்வெட் கேரளால டம் மலையாள கிறிஸ்டின் ரோல் அது அந்த மலையாள கிறிஸ்டின் எப்படி தமிழ் பேசுவாங்கன்றது நான் கற்றுன்னு நான் பேசினேன் வழியே கேரளா ட்ராமா போது நஜமாவே வந்து மலையாளம் சொல்லிட்டு மலையாளத்தில் ஓ வரீங்க ஓ ஒன்னா கிளாஸ் ஆக்கும் பேச ஆரம்பிச்சுட்டா நீங்கள் தெரியாது தெரியாத கேரள நம்பலா போய் போகிற எழுதுல சொன்னான் இல்லைங்க நாங்கள் ட்ராமா கற்றுன்ட்டேன் அவ்வளோதான் சார் அந்த டைலாக் நினை ஒரு கேக்குரிய போஸ் டைலாக் ஏதாவது ஓ ஒன்னா கிளாஸ் ஆக்கம் அதுதான் மெயினாக தட் இஸ் இட் தட் இஸ் மீன் த ரோலர்ஸ் லிமிட்டடாக வரும் ஆனால் வந்து வந்து தனியாக நின்னது தனியாக விஷுவோட உங்களுடைய டிராவல் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் ஆமாம் அதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு பக்கம் ட்ராமாங்க போது அரட்டை இறங்கம் வச மெயின் திங் சன் டிவி ஆரம்பித்த புதுசில் ஒன் இயர்லேயே அரட்டை இறங்கம் ஷோ வந்தது இன்ஃபேக்ட் அரட்டை இறங்குங்கிறது என்ன பேர் வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணோம் டாக் ஷோ நான் அரட்டை கச்சேரி அது இது நான் விஷோ அரட்டை இறங்கம் நல்லா காரணம் அரட்டை இறங்க நல்லா இருக்கட்டா உங்கள்கிட்ட பாப்புலர் ஆகிடுது ஒரு த்ரீ இயர்ஸில் உங்கள்கிட்ட கேட்டான் இரங்கா சுட்டை இறங்கணும் சூப்பராக நான் பெரிய பாப்புலர் ஆகிட்டோம் நல்லா எப்படி பிடிச்ச நீண்ணா அதில் செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குது அப்படின்னா அது என்ன செல்ஃபிஷ் மோட்டிவ்னா அரங்கம்ங்கிற வார்த்தை இங்கிலீஷில் ஸ்பெல் பண்ணு அப்படின்னேன் ஏஆர்ஏஎன்ஜிஏஎம் அப்படின்னா அதில் ஆர்ஏஎன்ஜி ரங்க நான் உள்ளே இருக்கேன் அதை எடுத்துட்டு அரெக்டாக எம்மா எழுதி ஜாக்கிரது அவ்வளோ பாய் இப்படி தான் எப்படி யோசிப்பேன்ல அப்போ யோசிக்கல இப்போ யோசிச்சேன் என்ன தட் வாஸ் வெரி வெட் த்ரூ அவுட் பயங்கர பிஸி பீரியடு அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் செவன் இயர்ஸ் முந்நூற்றறுபது ஷோ வரைக்கும் நூற்றது வீக் எடுத்துட்டேன் விஷு அப்படின்னோடனே ரங்கா மனசில் என்னென்னலாம் நினைவுக்கு வருது விஷு இஸ் ஒண்டர்ஃபுல் டைமிங் ஜோக்கர் நாங்கள் நாங்கள் நாலஞ்சு பேர் பேசிகிட்டு இருந்தோன்னாக்க என்ன விஷு கிஷ்மு குரூப்பில் இருக்கிறார் நாலஞ்சு பேர் பேசிட்டு இருந்தோன்னாக்க பக்கத்தில் இருக்கவர்களுக்கு வந்து ரசிச்சு நேரம் ரொம்ப இருக்கும் ஒருத்தர் அடிச்சு நான் படித்தேன் அடுத்த டைமிங் எங்கேருந்து இப்படி பண்ணுறது தெரியாது அவ்வளோ டைமிங் பிடிக்கும் ஜோக்ஸ் அண்ட் ஒன் ரைட்டிங் வாட் ஆர் ரைட்டர் இன்ஃபேக்ட் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே விஷு தான் ரைட்டிங்கில் அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங் நல்லதா பட்டு விட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது விஷுவனுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அவனுடைய ரைட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுடைய எழுத்துக்கள் தான் அதுக்கப்புறம் தென் என்டர்டைன்ட்டு ஆக்டிங் அவனுடைய ஆக்டர் ரொம்ப ஷெட்டில் ஆக்டிங் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை ஃபாதர் ரோலெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் அவனுக்கு ஏற்ற மாதிரி ரோல் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுறதுக்கு விளாட முடியும் ஸோ தட் வாஸ் கிரேட்டஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸோ போத் இஸ் ஆக்டிங் டேலண்ட் அண்ட் ரைட்டிங் யூ வாஸ் வித் ஆல் தட் யூஸ் அண்ட் ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பத்துலேருந்து நடிச்சிட்டு இருந்தார் அவர் ஏஜிய இல்லை முதல்ல நடிக்கல ஆக்சுவலாக முதல்ல அவன் எஜி தான் கொடுத்துட்டு இருந்தா அவரோட எடுப்போம் முதல்ல எழுதி கொடுத்துட்டா இந்த பாலா இந்த மாதிரி ப்ராப்ளம் திடீர்னு வரல வர முடியலன்னு உடனே தென் நீ ஆக்டட் இன் டூஸ் பாலாஸ் ரோல் நான் சொன்னேன் இல்லை அது மாதிரி அப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது ஆல் பிகாஸ் ஆஃப் பாலா குடும்ப ஒரு கதம் தான் விஷு திரையில் அறிமுகமான படம் ஆமாம் ரேகப்பா என்ன குஷி ஒரே குஷி விஷு கதை வசனத்தில் படம் வரும்போது என்ன அதை அது அதே ரோல் நடிக்கிறான்னு உடனே அது அதை பார்த்த உடனே அந்த ட்ராமாவை பார்த்துட்டு எஸ்பி முத்துராமன் சார் மணி எடுத்தால் எடுத்துட்றது அதை பார்த்த உடனே எஸ் வித்ராமன் செட்டு ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த பாவமாக இருக்கு அந்த ரோல் பண்ணார் பொன்னாட்டி காலையங்கோனால் போகிறேன்னு அவரும் அதே ரோல் பண்ணிட்டோன்னு பொன்னாட்டி ஓட்டத்தில் வேலை செய்வா இடத்துல வேலை செய்வார் பார்த்தா உள்ளியர் பாவமாக இருக்கார் இன்னைக்கு எனக்கு எதுக்காக அது புளிப்போ கிடச்சிது டிராமா பார்த்ததுனால ஸோ தட் வாஸ் இன்ட்ரடக்ஷன் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு வந்து நடக்கிறதே தெரியாது ஷூட்டிங்கு ஷூட்டிங்கு கர்ப்பா ஒரு செட்டு தான் ஜாலியாக இருக்கும் ஷா ஷார்ட் அடினா போய் கூப்பிடுவா இல்லாட்டி வெளில இருந்துக்கணும் இந்த மாதிரி அதே மாதிரி தான் மணல் கீழே வந்து டேரக்ட் பண்ணும்போதும் பல்லாவரம் வீட்டில் ஒன்று எடுத்தோம் யார் இப்போ பிரிட்ஜ் இறங்குறதில்ல அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்கும் பழைய இந்த டிஃபென்ஸ் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் எடுத்துருந்தோம் ஷார்ட் நடி என்னங்க கூடுவா இல்லாடி ஆச்சு கீச்சி எல்லோரும் பார்த்துட்டு மரத்தடி இல்லை மாங்காய் நிறையா இருக்கும் அதை பிரிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது படம் எடுத்ததே தெரியாது எங்களுக்கு முடிஞ்சதே தெரியாது பட் தட் அஸ் ஏ சூப்பர் ஹிட் ஃபர் குடும்ப படத்தில் பிஷு நடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது மற்றவங்க கிட்ட தெரியுமா ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் வந்து எஸ் பி முத்துராமன் சரி பர்டிகுலர் அபவுட் எஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட் என்ன அவ்வளோ அழகாக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அது முதல்ல பப்ளிசிட்டி வந்துட்ட போது முதல் வாரம் வந்து சிவாசினி மேன் பயங்கர பாப்புலர்ப்பா இந்த படத்துலேருந்து அவங்க போயிட்டுதான் போஸ்ட் தான் போட்டு பெருசாக வந்தது ஆனால் படம் அடுத்த வாரம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் பேர் மூஞ்சு பெருசாக போட்டு அதுக்கப்புறம் பயங்கர பிக் ஹிட் ஆகிடுச்சு இவருக்கு கிடைச்ச ரிசப்ஷன் காரணமாக காரணமாக அப்போலாம் எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் தெரியுது இப்படி ப்ரொஜெக்ஷன் பப்ளிசிட்டி அதெல்லாம் தெரியாது பட் தட் இஸ் அ ஜேர்னி பியூட்டிஃபுல் ஜேர்னி விஷு கிருஷ்மு ராஜாமணி அவங்களுடைய உறவு எப்படிப்பட்டது வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் விஷு ராஜா ராஜாமணி வாஸ் ஆல்ரெடி தனி எனக்கு பட் ஆல் ஆர் ஈகோயிஸ்டிக் பட் கிருஷ்மு இருந்த ராஜாமணி வந்து விஷுவோட நெருக்கமாக இல்லை 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 அதுக்கு வி ஹட்ஸ் வி ஃபேமிலி ஆர்டிகுலட் டிஃபரன்ஸ் அஸ் ஒப்பீனன் ஆல் தட் அதுக்கப்புறம் தனியாக போயிட்டான் இஜ் வெண்ட் ஆன் வெண்ட் ஆன் செப்பரேட்லி கிஷ்மு ஹோஸ் ரைட் ஹேண்ட் டைம் நீ எம் ஹா திங் ஈகோ இருக்கும் ஈகோ இருக்கும் பட் சேம் டைம் கிஷ்மு சொல்றது ஃபைனலாக இருக்கும் ஓகே நடிப்பு கிடிப்பு அந்த மாதிரி விஷயத்தில் இல்லை ரைஸ் கமர்ஷியல் எமோஷியல் அது இது யார் அவளு ரோல் இது கொடுக்கலாமா அது அந்த சபாவுக்கு டேட் கொடுக்கலாமா அதில் இந்த படம் ஒத்துக்கலாமா அவங்க பார்த்துப்பாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சிவாஜியுடைய மிக தீவிர ரசிகர் அந்த காலகட்டத்தில் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போதே இருந்து அதை எல்லாம் ரோட்டில் போகிற ஓட சிரிப்பா கவலையே போட மாட்டேன் ரோட்டில் போய் பாரு பாலிட்டு போயிட்டு கழிச்சு வேகத்தில் வச்சிருப்பாங்க கவலை கவலையே போட மாட்டேன் வெறியே என்ன அவன் சிவாஜி மாதிரி நடிப்பேன் ஐயோ இது வந்து வீடு எல்லாம் வந்து காலேஜில் ரிலீஸ் ஆன பொழுது ஏன்னா வெரி பாப்புலர் சிவாஜி எல்லாம் மன்னன் தான் கூடுவாங்க சிவாஜி மங்க சில பேர் மன்னன் தான் கூடுவாங்க காலேஜில் இந்த ஃபைவ் டேஸில் அந்த ஹாஸ்பிட்டல் சிரிஞ்சுருக்கு இல்லையா அதை வச்சுக்கோ படுத்துகிறோம் அதெல்லாம் வச்சுக்கோ 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 நீ தூக்கி விட பாரு மாட்டோம் என்ன தேரூபா நீமா இந்தப்பா இந்த கடைசி பொறுப்பதை அவங்க கூட்ட ஒப்படைக்கிறேன் நல்லா பையனா பார்த்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் அப்பா அது மாதிரி தலைவ கட்டி யாருமே அப்படியே சிவாஜி வெரி வெரி விரிய அதுல என்ன பண்ணக்கா அப்படி விரியனா இருந்து அவருக்கு ரெண்டு படங்கள் எழுத கிடையாது வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது டேங்கப்பா கிழவான அந்த கதையும் சரி முத்துக்கள் மூன்று எப்போ முதல் முதலாக சந்திச்சி முத்து சிவாஜி சார் இது போது தான் போதுதான் போது ஒரு நாள் ஷூட்டிங் போய் போது சாங் எடுத்தாங்க இல்லையா அந்த சாங் அதான் தான் அது முத்துக்கள் மூன்று ஃபுல்லாகவே ஷூட்டிங் ஃபுல்லாக மேஜர்ஸ் ஆசிரியரே கூட அங்கேயே தான் இதே மாதிரி தான் ரிட்ஸ் ஹோட்டலில் பொழுது அக்டோபர் ஷூட்டிங் அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து சிவாஜி பர்த்டே அக்டோ அக்டோபர் ரெண்டு வந்து இவங்களுடைய பர்த்டே மூணாம் தேதி ராஜேந்திர சாரோட மியூசிக் அதுக்காக பர்த்டே சத்யராஜ சார் பர்த்டே நாலாம் ஏழாம் தேதி என்னுடைய பர்த்டே பத்தாம் தேதி ரஞ்சினி பர்த்டே வர்சியா பர்த்டே அது வந்து நவம்பரில் ஷூட்டிங்கிறதுனால என்ன ஆகிடும் நாலு மணிக்கெலாம் ஃபாகு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும் ஸோ அதனால் எல்லாமே அசம்பிள் ஓ எவரி பர்த்டே ரிட்ஸ் ஹோட்டலில் சிவாஜி சார் தங்கியிருக்கிறதுல ஹோட்டலில் தங்குங்க பார்ட்டி அப்போ வந்து சத்யராஜுக்கு என்ன தெரியும் நான் பயங்கரமான சிவாஜி என்ன மேஜருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எங்கள் வீட்டிலலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு பார்த்து தனியாக நடந்துட்டுருக்கு ரெண்டு புக்கு ஊற்றினதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிடுறா அண்ணன் யார் ஸ்வா சார் இல்லையா கூப்பிட்றேன் பேசி வச்சிருந்துருக்காங்க எல்லாரும் உட்காந்துட்டு ஆ தெரியும்

அது இல்லவ எனக்கு துண்டு போட்டதால தெரியுது பக்கத்தில் ஒரு விவரத்தை சருவற்ற வந்துட்டு என் துண்டை வாங்கிட்டேன் துண்டை போட்டுட்டு அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கொடுப்பேன் நீங்கள் நிஜமாகவே என்னுடைய லைஃப் லாங் என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடண்ட்டில் அது ஒன்று என்ன சொன்னார் சிவாஜிதான் சின்ன வயசுலேருந்து விடியாது யாரும் ஊரே ஊர் எச்சரிக்க முடியாது போயின்னு இருந்த ரங்காவுக்கு அவரு முன்னாடியே அவருக்கு கதை வசனம் எழுதுறது இடத்துல நான் நடித்து கம்மிக்குது அவரை மதிக்கிட்டு ஒரு பெரிய லைஃப்பில் என்னால் அழிக்க முடியாத இன்சிடென்ட் அது ரிஷுனுடைய கதைக்கு நீங்கள் திரைக்கதை வசனம் எழுதிருக்கீங்க இல்லையா ஆமாம் அது ஊருக்கு உபதேசம் தான் எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு அதான் அப்போ அந்த பீரியடில் பயங்கரம் பிஸியாக இருந்தான் விஷு மணியர் கேட்டபோது அப்போ ஆல்ரெடி ஐ சால்ட் ரைட்டிங் தான் தெரிய தெரியும் உனக்கு ட்ராமாது தான் அதனால் சார் நாங்கள் இது வருமா கரெக்ஷன் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் தென் மணி இயர் கேமி தட் ஆப்பர்ச்சுனிட்டி அதான் நீங்கள் கதை வசனம் எழுதிய முதல் படம் திரைக்கதை வசனம் முதல் படம் ஊருக்கு உபதேசம் எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஜஸ்மாக இருந்தது ஏதாவது சி திரைக்கதை எழுதுறதுங்கிறது தட்ஸ் டிஃப்ரெண்ட் நான் இப்போது நோ ஐம் ஐ நோ அவு டு அப்போ அந்த பீரியடில் வந்து அப்புறம் சொல்லுவான் திங்க் லைக் தட் லொகேஷன் மாறலாமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா ரொம்பவும் சுருக்கணும் திங்க் பண்ணு விஷுவலைஸ் பண்ணு சினிமா பார்க்குற மாதிரி அப்படின்னு அதுக்கப்புறம் தென் தட் இஸ் இம்ப்ரூவ் அது மாதிரி ஷூட்டிங் போகும்போது அவள் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஸோ நம்ம ஒரு விதமாக நினைச்சிட்டு எழுதிருப்போம் ஆனால் அவளுடைய கன்செப்ஷன் சில பேருக்கு வந்து பெட்டர்மெண்ட் அழகாக பண்ணுவா நல்ல அனுபவம் நல்ல பிரச்சனைகள் வரும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தந்துச்சு திடீர்னு ஆர்டிஸ்ட் வர மாட்டேங்குமா லாஸ்ட் மினிட்ல ஆனால் அதுக்கு யாரும் ஆள் மாற்றி போடுறது அந்த மாதிரி அது அது பயங்கர பிரச்சனைகள் சம்டைம்ஸ் ஆட்டுக்களை மறந்து போயிடுவாங்க அதுக்கு காரணம் வந்து விசுடைய ட்ராமா விசு விசுனா காத்தடி ட்ராமா ஒன்றா இல்லை நிபுணர் அடிச்சிருப்பேன் பல படங்கள்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த ரோல் ரொம்ப மணக்கே பிடிச்சிருந்ததில்ல மனஸ் வித்தியாசமாக பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்